ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் டூ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த சாப்டரில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு முந்தின கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டார் செலக்டார் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிங்க. இந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க பைத்தான் C++ மாதிரியான லாங்குவேஜஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பற்றி லேர்ன் பண்ணோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறது இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு டேட்டா டைப்பில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன் நடக்கும்னு நமக்கு தெரியும், பட் அந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். கான்கிரீட் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்ன, அதில் என்ன ஆப்ரேஷன் நடக்குதுன்னு தெரியும், அது எப்படி நடக்குதுன்னு தெரியும், அதாவது அந்த ஃபங்க்ஷன் விசிபிளாக இருக்கும், அதுதான் கான்கிரீட் டேட்டா டைப். நீங்கள் ப்ளஸ் ஒனில் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் கிளாஸஸ்ங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்ட்ரக்சரில் ஏஜ் ஹைட் வெயிட் மூணு டேட்டா இருக்குது. இந்த மூணு டேட்டாவும் S1 இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த டேட்டாவை நீங்கள் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த டேட்டா ஹைடாகவும் இல்லை, இந்த டேட்டா விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம சேஞ்சும் பண்ண முடியும். ஸோ இதை மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா டைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே S1 ஒரு கான்க்ரீட் டேட்டா டைப். இப்போ நீங்கள் பார்க்குறது இதே கான்க்ரீட் டேட்டா டைப்பை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக கிளாஸஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு கிளாஸ் நேம். இதில் பார்த்தீங்கன்னா இதே ஏஜ் ஹைட்டு வெயிட்டுங்கிற இந்த மூணு டேட்டாவும் இங்கே கிளாஸஸ்க்குள்ள ப்ரைவேட்டுங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏஜ் ஹைட் வெயிட் நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரைவேட்டுங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கிற டேட்டா எதுவும் அவுட்சைடில் நம்ம ரெஃபர் யூஸ் பண்ண முடியாது, அவுட்சைடில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மூணு டேட்டாவும் அவுட்சைடுக்கு ஹைடாக இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நம்ம டேட்டா ஹைடிங்னு படிச்சிருப்போம். டேட்டா ஹைடிங் ஆர் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான் இங்கே. ஸோ இங்கே டேட்டா அப்ஸ்ட்ராக்டடாக இருக்குது, பட் இங்கே டேட்டா அப்ஸ்ட்ராக்டடாக இல்லை. ஸோ கான்க்ரீட் டேட்டா டைப்புங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ கான்க்ரீட் டேட்டா டைப்பில் டேட்டா டைப்ஸு நமக்கு தெரியும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும், என்ன டேட்டா டைப்ஸ் அங்கே இருக்குது, என்ன டேட்டா இருக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு விசிபிளாக இருக்கும். வேறாஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டைப் நமக்கு தெரியாது, அந்த டேட்டா டைப் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ ஈஸியாக கான்க்ரீட் டேட்டா டைப்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஃபெமிலியரான பைத்தான் அண்டு C++ இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இந்த ADT அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ADT அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது கலெக்ஷன் டேட்டா டைப்பில் வழியாக ரெப்ரசன்ட் ஆகுது. கலெக்ஷன் டேட்டா டைப்ஸில் லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரின்னு நாலு டைப்ஸ் இருக்குது. இந்த நாலு டைப்பை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக 9th சாப்டரில் அலர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறதுனால இந்த ADTங்கிற அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பைத்தானில் எப்படி இருக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பற்றின டெப்த்தான கான்செப்டெல்லாம் நம்ம 9th சாப்டரில் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு நான் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா கொடுத்து டிஃபைன் பண்ணுற வேல்யூஸ், அதுதான் லிஸ்ட்டுங்கிறது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் மல்டிப்புள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், மல்டிப்புள் வேல்யூஸை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இதில்
வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வைக்கிறீங்கன்னா அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு ஒரு டைப்பில் இருக்கலாம். ஒரு ரெண்டு எலமெண்ட் இன்டீஜராக இருக்கலாம், ரெண்டு எலமெண்ட் ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஒரு எலமெண்ட் கேரக்டராக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டு டேட்டா டைப் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் முக்கியமானது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம். அது ரொம்ப டெக்னிக்கலாக மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், மியூட்டபிள். தட் மீன்ஸ் வி கேன் சேஞ்ச் ஆர் யூ கேன் ரீப்ளேஸ். ஸோ லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நான் இந்த டெஃபினிஷன் முன்னாடி சொல்லும்போதே சொன்னேன், லிஸ்ட்டுங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நாம் கொடுக்குற வேல்யூஸ், கமா போட்டு கொடுக்குற வேல்யூஸ் அதான் லிஸ்ட்டுங்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட் நேமுங்கிறதுல லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள E1, E2, ENங்கிறது அதில் இருக்கிற வேல்யூஸ், அதை எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், அன்லிமிட்டடாக. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே சிமிலர் டைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தட் இஸ் ஹோமோஜினியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு ஒரு டைப்பாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் பார்த்துட்டு நம்ம லெவன்த்தில் அரேஸ் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அதுவும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிறது மாதிரி நினைக்காதீங்க. அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அரேயில் ஹோமோஜீனியஸ் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான வேல்யூஸாக இருக்கணும். இன்டீஜர்னா இன்டீஜர் அரேனா இன்டீஜர் மட்டும்தான் இருக்கும், ஃப்ளோட் டைப் அரேனா ஃப்ளோட் மட்டும்தான் இருக்கும், கேரக்டர் அரேனா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். பட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து மிக்சிங்காக இருக்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டு எலமெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்எஸ்டிங்கிறது லிஸ்ட் நேம். இதில் ஒரு த்ரீ வேல்யூஸ் நம்ம கொடுக்குறேன், 10, 20, 30. ஒரு எக்ஸாம்பிள் தான், அதனால் நான் இங்கே எல்லாமே இன்டீஜராக கொடுத்துருக்கேன், மிக்சிங்காக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது, இந்த லிஸ்ட்டுங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு, மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய் ஜட்டுங்கிறது ஒரு மூணு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் ஜட் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட்டை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணால் என்ன அர்த்தம்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸு 10, 20, 30ங்கிறது ரெஸ்பெக்டிவாக 10ங்கிறது எக்ஸுக்கும், 20ங்கிறது ஒய்க்கும், 30ங்கிறது ஜெட்லையும் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இதான் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸுங்கிற இந்த மெத்தட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மெத்தட். இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணமோ, தட் இஸ் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணமோ, அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டார்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்போ இந்த மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவுக்கும் பை டிஃபால்ட் ஒரு நம்பர் அசைன் ஆகிடும். அந்த நம்பரோட பேர் இண்டெக்ஸ் நம்பர் ஆர் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். சார் இது நம்ம அரேல படித்தது மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கரெக்ட், அரேல நம்ம என்ன படித்தோமோ அதே தான். ஸோ அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10ங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட், அதோட இண்டெக்ஸ் நம்பர் 0, 20க்கு 1, 30ங்கிறதுல 2. இப்போ ஒரு லிஸ்டோட எலமெண்ட்டுங்கிறது எதிலிருந்து ஐடென்டிஃபை ஆகும்னா, அதோட இண்டெக்ஸ் வேல்யூவிலிருந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நம்ம இந்த எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவையும் அதோட இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். இதுவும் வெரி சிமிலராக சரே தான். இப்போ லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, 0ங்கிற இண்டெக்ஸ் நம்பரில் என்ன வேல்யூ இருக்குது, 10. கரெக்ட், 10ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் 1னு கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ இங்கே இருக்குது, 20ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதில் என்ன வேல்யூ பேர் ஆகிருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டிஸ்பிளே பண்ணி அதை என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை நம்ம ரெட்ரீவ் பண்ணலாம், அதை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கும் அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்டர்னலாக ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் எப்படி அசைன் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த கீழே பாருங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஜீரோங்கிற இண்டெக்ஸ் அசைன் ஆயிருக்கு, செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஒன்னுங்கிற இண்டெக்ஸ், தேர்ட் எலமெண்ட்டு டூங்கிற இண்டெக்ஸில் அசைன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் நம்பரோட பேர் ஆகிருக்கு இல்லையா. பேர்னா என்ன, தமிழில் ஜோடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே ஒன்றுங்கிற இண்டெக்ஸ் நம்பரில் டுவெண்ட்டிங்கிற நம்பர் பேர், இது ஒரு பேர், டூ தேர்ட்டிங்கிறது ஒரு பேர். அதில் ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ எல்லாம் இண்டெக்ஸ், செகண்ட் இருக்கிற வேல்யூ எல்லாம் அதோட எலமெண்ட் வேல்யூஸ். புரியுதா இங்கே என்னென்னு. ஸோ இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்ன, பண்டிலிங் டூ வேல்யூஸ் டுகெதர் இன்டு ஒன் கேன் பி கன்சிடர் அஸ் பேர். பேர்னா இப்போ என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு. லிஸ்ட்டுங்கிறது யூஸ்வலாக அது பேர் பேஸ் பண்ணினது, அதனால லிஸ்ட்டையும் நம்ம என்ன சொல்லலாம், பேர்ஸ்ன்னு சொல்லலாம். லிஸ்ட்டையும் என்ன சொல்லலாம், பேர். ஏன் லிஸ்ட்டை பேர்னு சொல்கிறோன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு. லிஸ்ட்டோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இண்டெக்ஸ் நம்பரால் பேர் பண்ணியிருக்கிறதுனால லிஸ்ட்டும் கேன் பி கால்ட் ஆஸ் பேர்ஸ். டியூப்பிள்ங்கிறதும் ஏடிடி அப்ச்ராக்ட் டேட்டா டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இன் பைத்தான். இப்போ நம்ம பைத்தான் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஸோ டியூப்பிள் அண்ட் லிஸ்ட் போத் ஆர் வெரி சிமிலர், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட்டட் வேல்யூஸை கொடுத்தோம் இல்லையா, பட் டியூப்பிளில் நார்மல் சர்க்குலர் ப்ராக்கெட், பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நார்மல் ப்ராக்கெட், இந்த சர்க்குலர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி வேல்யூஸை கமா செப்பரேட்டடாக கொடுக்கணும். இது நம்பர் ஒன். நம்பர் டூ ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ஆல்டர் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அது மியூட்டபிள் அப்படின்னு சொன்னேன். வெராஸ் ஒரு டியூப்பிள் நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் டியூப்பிள்ஸ் ஆர் பியூர்லி இம்யூட்டபிள். நல்லா கவனிங்க, இந்த டேர்ம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், மியூட்டபிள் இம்யூட்டபிள்ங்கிறது. மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். இம்யூட்டபிள்னா எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது, எடிட்டிங் நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா டியூப்பிள்ஸ்னா என்னென்ன. ஸோ எப்படி வந்து லிஸ்ட் ரெப்ரசன்ட் ஆச்சோ ஏடிடியில், அதே மாதிரி தான் டியூப்பிள்ஸும். டியூப்பிள் நேம் ஈக்குவல் டு E1, இதே மாதிரி தான் நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இங்கே கொடுக்கலாம், எல்லாமே வந்து ஒரே மாதிரி வேல்யூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டியூப்பிளில் எப்படி மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு நீங்கள் டியூப்பிள் ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா, எக்ஸுக்கு டியூப்பிளில் இருக்கிற டென்னுங்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும், ஒய்க்கு செகண்ட் வேல்யூவும், ஜெட்டுக்கு தேர்ட் வேல்யூவும் அசைன் ஆகிடும். ஸோ ஒரு லிஸ்ட்டில் எப்படி வேல்யூஸ் ரெப்ரசன்ட் ஆகிருந்ததோ அதே மாதிரி தான் டியூப்பிள்ஸ்லேயும் வேல்யூ ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் என்ன சொன்னோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் டியூப்பிள்ஸ்லேயும், டியூப்பிள்ஸ்லேயும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். எல்லா இண்டெக்ஸ் நம்பருமே ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ஜீரோ, ஜீரோவில் தான் தொடங்கணும். இப்போ இந்த எப்படி பேர் ஆகுதுன்னு பாருங்கள், வெரி சிமிலர். லிஸ்ட்டில் எப்படி பேர் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் பேர் ஆகிருக்கும் சார். அப்போ லிஸ்ட்டை வந்து பேர்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ டியூப்பிளும் பேரா சார், டியூப்பிளும் பேர் தான். ஓகே, ஸோ லிஸ்ட்டும் பேர் தான், டியூப்பிளும் பேர் தான். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன், இது ரெண்டுமே வெரி சிமிலர். லிஸ்ட்ங்கறதும் ஒண்ணுதான், டியூப்பிள்ஸ்ங்கறதும் ஒண்ணுதான், பட் டிஃபரன்சஸ் இருக்கு. லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட்டை நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், வேறாஸ் டியூப்பிள்ல நம்ம அசைன் பண்ற வேல்யூஸ் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி பைத்தான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எப்படி ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ சி பிளஸ் பிளஸில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட்ஸ் அ பண்டில் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். கிளாஸ்னா இதில் இந்த டெஃபினேஷன்லாம் நம்ம லெவன்த்தில் தெரியும், நமக்கு லெவன்த்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. கிளாஸஸ் ஆஸ் பண்டில்ட் டேட்டா அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு பண்டில்டாக நம்ம வச்சிருக்கிற கான்செப்ட் தான் கிளாஸஸ்ங்கிறது. இது என்கேப்சுலேஷனுங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் என்கேப்சுலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ என்கேப்சுலேஷன் கான்செப்டில் என்ன இருக்கு, டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பைண்ட் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷனுங்கிறது கிளாஸஸில் மூலமாக தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்லையா.
ஸோ கிளாஸஸ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் கான்செப்ட். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு சிம்பிள் கிளாஸ் ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்ங்கிறது கிளாஸ் நேம். இந்த கிளாஸ்லனா நேம், ஐடி, இமெயில்னு மூணு டேட்டா மெம்பரை கொடுத்துருக்கேன். இந்த மூணு டேட்டா மெம்பரோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன போட்டிருக்கோம்? ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இந்த மூணு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் அவுட்சைட் வேர்ல்டுக்கு ஹைட் ஆயிருக்கும். இதை டேட்டா ஹைடிங்னு சொல்லுவோம், இல்லை டேட்டா அப்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. அப்போ டேட்டா அப்ட்ராக்ஷன் என்ன? இது வெளியில தெரியாது. பட் நம்ம வந்து பர்சன் அப்படிங்கிற இந்த கிளாஸ், அதாவது இந்த அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம ஒரு ஆப்ஜெக்டுக்கு யூஸ் பண்ணும்போது அங்கே இந்த மூணு வேல்யூயும் பாஸ் பண்ணுவோம். பட் அந்த மூணு வேல்யூ என்ன, எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இல்லை அதை என்ன ப்ராசஸ் பண்ணும், எந்த டீட்டெயிலும் நமக்கு வெளியில் இருக்கிற வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது. அட்லீஸ்ட் அவுட்சைட்ல இருந்து தெரியாது. ஓகே, இப்போ நான் மெயின் ப்ரோக்ராம்ல இந்த மூணு டேட்டா டைப்புக்கு வேல்யூவை பாஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? இப்போ பர்சன் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், பி ஒன்னுங்கிறது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா மெம்பர் ஈக்குவல் டு அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு டேட்டா மெம்பருக்கும் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். பட் இது கரெக்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாஸ் பண்ணுற இந்த டேட்டா இந்த டேட்டா மெம்பருக்கு அசைன் ஆகுமா? கட்டாயமாக அசைன் ஆகாது. ஏன் அசைன் ஆகாது? ஏன்னா இது மூணும் ப்ரைவேட்னு இருக்கு. இந்த ப்ரைவேட்டில் இருக்கிற டேட்டா மெம்பரை, ப்ரைவேட்டில் இருக்கிற டேட்டா மெம்பரை நம்ம அவுட்சைட் கிளாஸ் அசைன் பண்ண ட்ரெயின் பண்ணுறோம். அது மாதிரி ட்ரை பண்ணோம்னா இது அசைன் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டார் ஒன்று டிஃபைன் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டார்லேருந்து நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணலாம். இப்போ புரியுதா? நான் முன்னாடி சொன்னேன் ஏடிடிங்கிற அந்த அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில் பண்ணுறதே கன்ஸ்ட்ரக்டார்ஸ் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டாருக்கு தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ பர்சன் பி ஒன் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? நேராக இந்த பர்சன்கிற கன்ஸ்ட்ரக்டாரை ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இந்த பத்மஸ்ரீங்கிற வேல்யூ இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் இருக்கிற பெராமீட்டர்ஸ்க்கு அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ இது எப்படி ஃபைனலாக உள்ள இன்டர்னலாக சிஸ்டத்துக்கு உள்ளே போகும்? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாஸ் பர்சனுங்கிற கிளாஸில் நேமுங்கிற அந்த டேட்டாவில் பத்மஸ்ரீங்கிறதும் ஐடியில் இந்த வேல்யூவும் இமெயிலில் இந்த வேல்யூவும் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் சாப்டர் எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்கில் உள்ள செகண்ட் சாப்டரை நீங்கள் இன்னொரு முறை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் நிறைய மார்க்கும் வாங்க முடியும். அடுத்த கிளாஸில் இன்னொரு கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.